வணக்கம் குருமூர்த்தி, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேளா? கீழடி போட்டு படுத்துறது போலயே துக்ளக்ல புலம்பி தவிச்சிருக்கேள். இந்த மாதிரி தமிழர்களோட தொன்மை, வரலாறு, வீரம், நாகரிகம் அப்படின்னு சொல்லி கீழடி, கொடுமணல், சிவகலை, ஆதிச்சநல்லூர்னு இவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. யாருக்கு தேவையில்லாத வேலை எது? இந்த இவ்வளவு நாளா வந்து இது சமஸ்கிருத நாகரிகம், பாரதிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரன் எழுதி கொடுத்தத இங்க இருக்க அந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அரசு செஞ்சிட்டு இருந்துச்சு, கீழடியை முடக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாஃபாய் பாண்டியராஜன் அந்த மாதிரி இருந்தது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இப்ப நடக்கிறது இது தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கோட தலைவர், அது அகலாய்வுக்குன்னு நியமிக்கப்பட்ட அமைச்சர் அண்ணன் தென்னரசு அவர்கள் இத வந்து தமிழர்களுடைய இந்த தொன்மையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கணுங்கிறத ரொம்ப முனைப்போட செயல்பட்டு இருக்கிறாரு. இத பார்த்தோன்னு அப்படியே ரொம்ப பதறீங்களே, ஏன் குருமூர்த்தி? நான் கேக்குறேன், இப்ப எங்களுக்கு வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வரலாறு நாகரிகம் வந்து இருக்கு, உங்ககிட்ட இருந்தா காட்டுங்கப்பா. நாங்க என்ன இல்லன்னா சொல்றோம், இப்ப நாங்க கிரேக்க மாதிரி வந்து ரொம்ப கெத்தா வாழ்ந்தவங்க, அதனால எங்களோட பாரம்பரியத்தை வந்து நாங்க எடுத்து உலகத்துக்கு வந்து காட்டுறோம். உங்களுடைய பாரம்பரியம் என்ன? என்ன உங்களுடைய பாரம்பரியம் இருந்தா சொல்லுங்க, பாக்குறோம். இப்ப நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்கல்ல, அதாவது வந்து கொரோனா காலத்துல எப்படின்னு, இதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு அறியது இருக்கா? கொரோனா காலத்துல கொரோனா ஒழிக்க என்ன செஞ்சாரு மோடினா? மணியாட்ட சொன்னாரு, வழக்கேத்த சொன்னாருன்னா, அப்படி வக்கு இல்லாதவங்க நீங்க போய் எங்களை எப்படியா கேள்வி கேக்குறீங்க? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், எங்களுக்கு இப்ப கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, வைகை நதி இருக்கு அப்படிங்கறது உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே, எது ஹரியானால சரஸ்வதிங்கிற ஒரு நதி, சரஸ்வதிங்கிற நதி எங்கயா அப்படின்னு கேட்டா, இங்கதான் ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. எங்க நதியவே காணா அப்படின்னு கேட்டா, 4000 வருஷம் பழமையானது, அதனாலதான் வந்து நதி இங்க தெரியல அப்படிங்கிற. எது நம்ம வந்து 2000 வருஷம் சொல்லிட்டோமா, உடனே இவங்க வந்து 4000 வருஷம் அப்படிங்கிறாங்க. அத அங்க இருக்கிற ஹரியானால இருக்கிற விவசாயிகள்ட்ட போய் கேட்டா, ஏப்பா இங்க வந்து சரஸ்வதினு ஒரு நதி ஓடிச்சாமே அப்படின்னு சொன்னா, அப்படி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே எங்களோட பாட்டன் முப்பாட்டன் காலத்துல கூட சொன்னதே இல்லைங்கிறாங்க. எது இவங்க ஆர்எஸ்எஸ் காரன் நாக்பூர்ல இருந்து கிளம்பி போய் இப்ப அங்க நதி இருக்குன்னு இருக்கிறாங்க. நதி இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லங்க, இந்த பாரதிய ஜனதா அரசு மனோகர்லால் கட்டார்ன்ற அவங்களுடைய முதல்வர் இந்த சரஸ்வதி நதி புனரமைப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா 800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு. எது நதியே இல்ல, அதுக்கு வந்து ஒரு 800 கோடி ரூபாயா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கறதுக்கு ஒரு 120 கோடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருச்சேத்ரா பல்கலைக்கழகத்துல இந்த சரஸ்வதி ரிவருக்கான ரிசர்ச்சுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபா. எப்படி இல்லாத நதிக்கு 1000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே? எங்களுக்கு எல்லாமே இருக்கு, அந்த பெருமை இருக்கு, அத நாங்க எடுக்கிறோம், காட்டுவோம். நீ வயிறு எறிங்க சரியா, அதுக்குதான் செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் எப்பா சுமந்த், நீ என்ன வந்து ஃபுட்பால்ல ஏறினது மாதிரி இது வந்து பாரதிய நாகரிகம், தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, முத கீழறங்க கீழறங்க சரிங்களா? இது வந்து தமிழர்களுடைய பெருமை, காட்டுவோம், உலகத்துல இருக்க எல்லாவனுக்கும் தெரியதான் போகுது. நீங்க இப்படி வயிறறிஞ்சிட்டே இருங்க சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம்.